ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்ட்டான கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் கியா வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்எஃப்டி கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்து வந்திருக்காங்க. தென் ஷிபாயினு ட்ரான்சாக்ஷன் ஓவர் 5000 காயின் கிளவுட் ஏடிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னுமே நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ் இருக்குது, இதில் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பிளேக்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ண போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட்ஸ் அவர் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பெஸ்ட்டாக இருக்கும் கிடையக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஷிபாயினோட ட்ரான்சாக்ஷன் இப்போது ஓவர் 5000 காயின் கிளவுட் ஏடிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரேசிலில் அங்கே இருக்கக்கூடிய காயின் கிளவுட் ஏடிஎம்ஸ் டோட்டலாக 5000 மிஷின்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஷிப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவரல் அதர் கிரிப்டோ கரன்சிஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி ஷிபாயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பெனிஸில் வந்து அக்செப்ட் பண்ணாலுமே டே பை டே நிறைய கண்ட்ரீஸில் இருக்க ஏடிஎம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்போட பேமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஷிபாயினுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கக்னைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கன் பிஸ்னஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூரோப் அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லையுமே ஈவன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையுமே ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நவ் பேமெண்ட்ஸ் அண்ட் இன்னமும் ஒரு சில இ காமர்ஸ் சைட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட பாப்புலாரிட்டி ரொம்ப நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஷிப்போட ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட அப்கமிங் அப்டேட்ஸ்க்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லைக் பிளாக் செயின், கேமிங், ஸ்டேபிள் காயின் இதெல்லாத்துக்குமே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வந்து அந்த அப்டேட்ஸ் வருதுன்னு. தென் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் கியா அவங்களோட நான் ஃபஞ்சபிள் டோக்கன் என்எஃப்டி பேஸ்டு ஒரு சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜெயின் கம்பெனிஸ் அண்ட் மற்ற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியா வந்து உள்ளே வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டியோட ஐப் வந்து குறைஞ்சிருக்குனே சொல்லலாம். ஏன்னா 2021 இதை பற்றி பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. பட் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸ் மேலே யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஈவன் எத்திரியமோட ப்ரைஸ் ஃபால்னால கூட மற்ற எல்லா என்எஃப்டிஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் கிரிப்டோ பங்க்ஸில் ரேராக இருக்கக்கூடிய ஒரு என்எஃப்டி வெறும் வந்து 3.3 மில்லியன் US டாலர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆச்சு. அதோட லாஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் டாலர்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்டாவர்ஸில் கூட பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க பீப்புள். பட் கண்டிப்பாக மெட்டாவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணோம். அண்ட் நிறைய பீப்புளோட என்எஃப்டி இந்த மார்க்கெட் டம்ப்னால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா செல் கூட வந்து பண்ண முடியல. ஏன்னா அவங்க பை பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். பட் இப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வந்து செல்லும் வந்து பண்ண முடியல. தென் லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்போ இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நடந்தது. நிறைய பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸ் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் துபாயின்றது ஒரு கிரிப்டோ ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போது ஒரு கிரிப்டோ எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6-9 அக்டோபர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்போவில் பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, மெட்டாவர்ஸ், என்எஃப்டி, டிஜிட்டல் அசட்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி இருக்க போது. ஸோ கிரிப்டோ வந்து குளோபல் வைஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. பட் ஒரு சில இடத்துல அதை வந்து அப்போஸும் பண்ண செய்கிறாங்க. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதோட டெக்னாலஜியை புரிஞ்சு அந்த ஊரோட கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் இப்போது போத் பம்ப் அண்ட் டம்ப் எது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஏன்னா எத்தீரியம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்பில் இருக்குது. பிகாஸ் அதுக்கு வந்து அந்த மர்ஜ் அப்படின்ற அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோவில் வந்து என்டர் ஆகுதுங்க, டிப்ல மட்டுமே வந்து என்டர் ஆகுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. ஸோ ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. ஸோ எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க கிரிப்டோ கரன்சி அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.